உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாக இருப்போம். இன்றைய தினம் 29ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 மந்தவாசலம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள். இன்று அட்டமி திதி, உத்தரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3:00 முதல் 4:30 வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மாசம் நன்மை. ரிஷபம் ஊக்கம், மிதுனம் ஆர்வம், கடகம் பயம், சிம்மம் பரிவு, கன்னி தடை, துலாம் தோல்வி, விருச்சிகம் செலவு, தனுசு பக்தி, மகரம் உயர்வு, கும்பம் முயற்சி, மீனம் பாராட்டு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, நீங்கள் வாகனம் வாங்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கீங்க. என்னட்ட நிறைய கேட்கப்படக்கூடிய கேள்வி, என்னுடைய ராசிக்கு என்ன கலரில் நான் வாகனம் வாங்கலாம்? இது வந்து நிறைய பேர் என்னட்ட ஜாதகம் பார்க்க வாராக்கள் ஃபோனில் நிறைய பேர் என்னட்ட கேட்கிறான், ஐயா நான் மீன ராசி, ஐயா என்ன கலரில் வாகனம் வாங்கலாம், என்ன நம்பரில் வாங்கலாம்னு இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன கலரில் வாங்கலாம்ன்றதை பற்றி இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். வாகனம் வாங்க அதிர்ஷ்டமான நிறம் என்ன? வாகனம் என்பது எல்லோருக்கும் ஒரு கனவு. பல பேருக்கு ஏதாவது ஒரு வாகனம், ஒரு ஓட்டோ ஒன்றாவது நான் வாங்கணும் ஐயா. நீல கலர்லேயும் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது, நான் என்ன கலரில் வாங்கலாம், என்னுடைய ராசிக்கு என்ன கலர் அதிர்ஷ்டம், நான் ஒரு மோட்டார் பைக் வாங்க போகிறேன் ஐயா, சிகப்பு எனக்கு விருப்பம், நான் வந்து மீன ராசி அல்லது மிதுன ராசி, சிகப்பு கலரில் வாங்கலாமா, இன்னொருத்தர் நான் கார் ஒன்று வாங்க போகிறேன் ஐயா, என்னுடைய கனவு கார் வாங்கணும்ண்டு நான் ஒரு கார் வாங்க போகிறேன், என்ன கலர் என்னுடைய ராசிப்படி வாங்கலாம், இதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 12 ராசி இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிப்படி என்ன வர்ணத்தில் வாகனம் வாங்க வேண்டும், இது வாகனத்துக்காக மட்டும் உள்ள கலரை நான் சொல்கிறேன், என்ற கண்ட கலரையும் சொல்லிடாது. வாகனங்கள் வந்து குறிப்பிட்ட கலரில் தான் இருக்கும். எல்லா கலர்லேயும் 12 கலர்லேயும் வாகனங்கள் வரதில்லை. அதனால் உங்களுடைய ராசிப்படி வாகனங்கள் வாங்கக்கூடிய பொருத்தமான வர்ணங்கள். இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது, உங்களுடைய ராசிப்படி நீங்கள் அணிய வேண்டிய ஆடைகளின் நிறங்கள், இதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய வீட்டுக்கு அடிக்க வேண்டிய கலர், இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் இன்னொருக்கா சொல்லித்தரேன். உங்களுடைய ராசிப்படி 4-5 வர்ணங்கள் சொல்லித்தரேன், அதில் ஒரு கலரை வீட்டுக்கு அடிச்சுக்கொள்ளலாம். அந்த வர்ணங்களுடைய ஒரு கட்சிப், ஒரு லேஞ்சி ஒன்று நீங்கள் கையில் வச்சுக்கொள்ளலாம். ஏன், ஒரு உங்கள் அதிர்ஷ்டமான கலர் உங்களோட இருக்கணும், அந்த கலரில் ஒரு லேஞ்சியை வாங்கி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அந்த கலரில் உடைகளை வாங்கி நீங்கள் அணிந்து கொள்ளலாம். வாகனங்கள் வாங்கலாம், உங்களோட வீட்டுக்கு அந்த கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இதை இன்னொரு எபிசோடில் நான் அதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கு குறிப்பாக வாகனத்திற்காக மட்டும்தான் இன்றைக்கு நான் கலரை சொல்கிறேன். உங்களுடைய ராசிப்படி வாகனம் வாங்க வேண்டிய கலரை பற்றி இன்றைக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு எபிசோடில் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் உடைகள் அணிய வேண்டிய கலர் அல்லது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டிய கலர், இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன வேணும்னாலும் அந்த அதிர்ஷ்டமான கலரில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் வாகனமாக மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தால், மேஷம் உங்களுடைய ராசியாக இருந்தால்,
உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே நிற்கிதோ அதுதான் ராசி. மேஷத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேஷ ராசிக்காரர். பவள நிறம் சிகப்பு, மேஷ ராசிக்காரர்கள் வாகனம் வாங்கணுமா இருந்தால் பவள நிறம் நவரத்தினங்கள் என்று சொல்கிறோம். ஒம்பது கல்லுலையும் பவளம் என்ற ஒரு கல் இருக்குது, அது கடலில் இருந்து கிடைக்கிறது பவளம். அந்த பவளம் ஒரு வகையான சிகப்பு கலரில் இருக்கும். அந்த பவள நிறம் அந்த நிறத்தில் வாகனம் இருக்குது, அந்த வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். அல்லது சிகப்பு கலர் உள்ள, அதாவது கடும் சிகப்பு அல்ல, பவள நிறமுடைய சிகப்பு வர்ண வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். வாகனம் வாங்கிறதுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வந்து பவள நிறமுடைய சிகப்பு வர்ண வாகனத்தை வாங்கலாம். ரிஷபராசி என்பர்கள் ஓஃப் வைட் என்று சொல்லுவோம், கொஞ்சம் கடுமை குறைந்த வெண்மையான நிறம், அல்லது பால் வெள்ளை என்று சொல்லுவோம், அல்லது ஓஃப் வைட் என்று சொல்லுவோம். அந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால், நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தால் வெண்மை நிறமுடைய வாகனங்களை நீங்கள் வாங்கலாம். மிதுன ராசி என்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் தான் ராசி அதிபதி, அதாவது ஆஷ் கலர் அல்லது சில்வர் கலர் அல்லது சாம்பல் கலர், இந்த மாதிரி கலரில் வாகனங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஆஷ் கலர், சில்வர் கலர், சாம்பல் கலர், இந்த வர்ணமுடைய